இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது தன்னோட 21வது வயசுக்கு அப்புறம் தன்னோட மனைவி, குடும்பம், நண்பர்கள் இவங்களெல்லாம் விடுத்து ஒரு மோகினி கூட தன் வாழ்நாள் முழுவதையும் செலவு பண்ண ஒரு பெரியவரை பத்தி மிகப்பெரிய நாவலாசிரியர், நூலாசிரியர் ராஜேஷ்குமார் தன்னோட முகம் பார்த்த கண்ணாடிகள் அப்படின்ற பகுதியில பகிர்ந்துகிட்ட சில விஷயங்கள் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 1980s காலகட்டம், குமுதத்துக்கு சிறுகதைகள் ராஜேஷ்குமார் எழுதிட்டு இருந்த நேரம். அவர் கூட வேலை பார்த்த ராக்கி ரங்கராஜன் அப்படின்றவர் அவர்கிட்ட ஒரு பேய் கதை சொல்லி கேட்கிறாரு. அப்போ ராஜேஷ்குமார், எனக்கு இந்த பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கை இல்லை, இதை பத்திலாம் நான் எழுத முடியாது, அதனால என்னோட வாசகர்களை நான் ஏமாத்த விரும்பல, இதை நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. அதுக்கப்புறம் ராக்கி ரங்கராஜன், எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் இப்படிதான் எழுதாம இருந்தேன், இப்போ நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன், அதனால நிச்சயமா நீங்களும் ஒரு நாள் நான் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு அதோட நிப்பாட்டிடுறாரு. சில நாளுக்கு அப்புறம் பிசினஸ் விஷயமா ராஜேஷ்குமார் இங்கிருந்து பூனே போறாரு. பூனே போகும்போது எப்பவுமே தான் பூனே போனால் ரெகுலராக தங்குற ரகுவார் பேட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஹெச்எம்சி ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடம், அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படின்ற வார்த்தைக்கு தான் ஷார்ட் ஃபார்ம் ஹெச்எம்சி ஹவுஸ். அங்கே பொதுவாக வந்து தமிழர்கள் தான் தங்குவாங்களாம், ஏன்னா இங்கேருந்து போகிற தமிழர்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான அந்த ஹவுஸ் தான். அங்கே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து தனித்தனி ரூம்கள் கிடையாது, எல்லாருக்குமே காமனாக ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே இருக்கணுமா, ஜஸ்ட் கியூபிக் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி ராஜேஷ்குமார் கூட தங்குறது ஒரு பெரியவர் வந்திருக்காரு. அந்த பெரியவர் ராஜேஷ்குமார் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியும் ரொம்ப பழக்கமானதும் நல்லா பேச்சு கொடுத்து பேசியிருக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது அவர் எங்கேருந்து வராரு, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் பேசினதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வர வழியில் பாதாம் பால் குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வரும்போது நான் அரசியல், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடோட நிலைமை இதெல்லாம் பேசிக்கிட்டே வராங்க. வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்தது கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. ஏற்கனவே ட்ராவல் பண்ணி வந்த ராஜேஷ்குமாருக்கு ரொம்ப டயர்டு, டயர்டில் வந்துட்டு தூங்கிடுறேன்னு சொல்லிட்டு உடனே தூங்க ஆரம்பிச்சிடாரு. படுத்தவர் எப்போ தூங்கணும் அப்படின்றதே தெரியாமல் நல்லா தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நடுராத்திரியில் திடுக்கிட்டு எழுதுறாரு. எழுதும் போது அவளுக்கு சில சத்தங்கள் கேட்குது. என்னன்னா ஒரு லேடி சிரிக்கிற மாதிரியான சத்தம். பெட்டை விட்டு இறங்கி திரும்பி பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்போது என்ன நினச்சாரு அப்படின்னா, அவர் இருந்த அந்த லாட்ஜுக்கு பக்கத்தில் சில குடியிருப்புகள் இருந்ததுனால அங்கே யாராவது சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு குடியிருப்புக்கு எட்டி பார்க்குறாரு. அங்கே எந்த சத்தமும் வரல. சத்தம் வராதனால கீழே திரும்ப ரிசப்ஷனில் இறங்கி போய் பார்க்குறாரு. அங்கேயும் எந்த சத்தமும் இல்லை, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ரிசப்ஷன் மேனேஜரும் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, அவரும் எழுந்திருக்கிற சூழ்நிலை இல்லாதனால திரும்ப ராஜேஷ்குமார் தன்னோட ரூம்கே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, திரும்ப திரும்ப அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பெரியவரை எழுப்பி கேட்கலாமா அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கிற அவரை ஏன் தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி ஒரு மிக ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு தெரிய வந்திருக்கு, அவர் அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக அவரோட ரூமில் இருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போது அவர் ரொம்ப டீப்பாக எங்கேருந்து வருது இந்த சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிரிப்பு சத்தம் கவுந்து படுத்துட்டு இருந்தால் அந்த பெரியவர்கிட்டருந்து வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக்கான ராஜேஷ்குமாருக்கு அவரை எழுப்பலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு கடைசியாக அங்கேருந்து இறங்கி ரிசப்ஷனுக்கு நடந்து போயிடுறாரு. ரிசப்ஷன் டேபிளில் போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. திரும்ப காலையில் ஒருத்தங்க எழுப்பி, இந்த மாதிரி சார் நீங்கள் இங்கே ரிசப்ஷனில் படுத்துருந்தீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பெரியவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பெரியவர் ரூமில் இருந்து இப்போ தான் வெளில வர்றாருன்னு சொன்னோடனே வேகமாக போய் அந்த பெரியவரை பார்க்க போகும்போது அந்த பெரியவர் நல்ல பட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப பவ்யமாக வெளில வர்றாரு. வெளியே வந்தவர்கிட்ட இவரால் வந்து அந்த கியூரியாசிட்டி ஏன் இப்படி நடந்துச்சுன்றதை கேட்காம இருக்கவே முடியல. உடனே கேட்குறாரு. கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறார் அந்த பெரியவர். ஆமாம் தம்பி, நேற்று இந்த சத்தத்தை கேட்டிங்கல்ல. ஆமாம் சார் கேட்டேன். நேற்று அமாவாசையா? ஆமாம் அமாவாசை. அப்போது அந்த மோகினியை கூட விளையாண்டுருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறாரு. இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்ன மோகினி உங்க கூட விளையாண்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தம்பி, இது சின்ன வயசுலேருந்தே என் கூட தான் இருக்குது, என் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கு. அமாவாசைனா ரொம்ப வந்துட்டு செல்லமாக விளையாண்டுட்ருக்கும், அதோட சத்தத்தை தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சிரிக்கல, லேடிஸ் வாய்ஸ் தானே நீங்கள் கேட்டீங்க, அது மோகினியோட சத்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே விளங்கலை, என்ன விஷயம் நடந்துச்சு அப்படி தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு 21 வயசில் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசில் என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த நாள் ராத்திரி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சினிமா பார்க்க ஊர்லேருந்து வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து நான் தனியாக சைக்கிளில் வந்துகிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அந்த ஆலமரத்துக்கு மேலே ஏதோ ஒரு வெள்ள உருவம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு நான் உத்து பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்கேருந்து மேலே என் மேலே குதிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வெயிட்டாக என் மேலே யாரோ சாஞ்சிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணேன். குளிக்கும் போதும் சரி, நடக்கும்போதும் சரி, அந்த மாதிரியே ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு என் மனைவி வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி உடம்பு டயர்டாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, என்னால் நடக்கும்போது யாரோ என் தோளில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என் மனைவி வந்து என்னோடய காலையும் கையும் பிடிச்சி விட்டாங்க. அப்போது எனக்கே தெரியாமல் நான் கட்டிலிருந்து கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் உங்கள் மனைவி கை கால் தானே பிடிச்சி விட்டாங்க, எதனால கட்டிலேருந்து கீழே விழுதுங்கன்னு கேட்கும்போது தெரியல, திரும்பவும் அதே மாதிரி கை கால் பிடிச்சி விடும்போது திரும்பவும் அதே மாதிரி நடந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போல்லாம் என்னோட மனைவியை நான் ஆசையோட நெருங்குறனோ அப்போல்லாம் யாரோ என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரியும் என் மனைவியை மிரட்டுற மாதிரியும் சில சம்பவங்கள் நடந்துச்சு.
இதனால என் மனைவி பயந்துட்டு என்கிட்ட இருந்து ஓடி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. எங்க ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு டிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஏதோ வந்து பிரச்சனை நடந்திருக்கு, யாரோ பில்லி சூனியம் பண்ணியிருக்காங்க, அதனால நிறைய கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. பட் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. கடைசியா ஒரு மாந்திரிகர் சொன்னாரு, இந்த மாதிரி கேரளாக்கு போங்க, இந்த இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லும்போது கேரளாக்கு போய் என் பேரண்ட்ஸை பார்க்கும்போது என் பேரண்ட்ஸ்க்கும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு சடங்குகள்லாம் செஞ்சால் சரியாயிடும், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சடங்குகள்லாம் செஞ்சு அவங்க வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு இது தொடர்ந்துட்டே தான் இருந்திருக்கு. இதனால ரொம்ப ஏக்கத்துலேயே நம்ம பையனுக்கு வந்துட்டு திருமணத்துலேயும் இவ்வளோ பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குடும்பத்துலேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி ஏக்கத்தினாலேயே ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க பெற்றோரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் தான் இவருக்கு தெளிவாக தெரிய வருது, அந்த மூங்கினி நம்மளை விட்டு போகாது, ஏன்னா அந்த மரத்துலேருந்து விழுந்து போய் நம்ம கூட வந்துட்டு ஐக்கியமாயிடுச்சு. இது வந்து இந்த பௌர்ணமி நாட்கள்லையும் ஸ்பெஷலி அமாவாசை நாட்களில் தான் கூட வந்துட்டு விளையாடும் அப்படின்னும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மூங்கினி கூட இருக்கிறது தனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அதனால நான் இதை பற்றி பெருசாக எடுத்துக்கல, என்னோடய மனைவி போனதையோ என் பெற்றோர் இறந்ததையோ அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல, இன்றைக்கி எனக்கு கிட்டத்தட்ட 55 வயசாச்சு, அதுக்கப்புறமும் இந்த மோகினி இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மோகினி என்னை எந்த தொந்தரவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் அதிர்ந்து போன ராஜேஷ்குமார் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, முன்னாடி ராக்கி ரங்கராஜன் சொன்ன மாதிரி இந்த அமானுஷங்கள்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ராஜேஷ்குமாருக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ஊருக்கு வந்தவர் அவரோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டரை போய் பார்க்குறாரு. பார்த்தவர் இது நடந்த எல்லா விஷயங்களும் சொல்கிறார், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ஒரு பெரியவர் தன்னோட ஒரு மோகினி குடும்பம் நடத்துது வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னும், அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனும், அந்த மோகினி கூட வாழ்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அந்த டாக்டர் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்துட்டு கட்டுக்கதைகள், இதெல்லாம் வந்துட்டு உண்மையே கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்காரு, என்னென்னா ஹைப்போதாலமஸ் மூளையில் இருக்கிற ஒரு உணர்ச்சல்கள் தன்னோட சந்தோஷம் துக்கம் இது எல்லாத்துக்குமே இதுதான் அடித்தளமாக அமைஞ்சிருக்கணும், இதனால இதோட இது வந்துட்டு மனுஷன் தூங்கும்போது தன் ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயங்கள், தன் மனதை பாதித்த ஒரு விஷயங்கள், பேய் இருக்குது அப்படின்னு நினைக்கிற மனோபாவம், இது எல்லாத்தையுமே தூங்கும்போது தன்னோட பிட்யூட்டரி சுரப்பியை தட்டி எழுப்பி அதை அட்ரினல் சுரப்பிகளோட துணைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து தாறுமாறாக உடம்புல இயங்க வைக்கும் அப்படின்னும், இதனால ஒரு ஒரு சில பேர் வந்துட்டு தன்னோட முதுகில் யாரோ வந்து ஏறுற மாதிரி, வெயிட்டாக இருக்கிற மாதிரி, தான் கூட யாரோ நடக்கிற மாதிரி, தான் கூட யாரோ பேசுகிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னும், இதனால தான் அந்த பெரியவருக்கு இந்த மாதிரி சமயத்தில் குரல் நான்களில் ஏற்படுற மாற்றத்தினால பெண் மாதிரியான குரலும் கேட்டிருக்கு, அந்த சிரிப்பு சத்தமும் அதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மென்டல் டிசார்டருக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த மனச்சிதைக்கு பேர் டிஸ்டர்ப்டிவ் இம்பல்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கண்டக்டட் டிசார்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த ராஜேஷ்குமாரோட கதையை முதல்ல படிக்கும்போது நானுமே உண்மையிலேயே மோகினிப்பை இருக்கு அப்படின்னும், அந்த பெரியவர் வந்து அந்த மோகினிப்பை கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். கடைசியாக இவர் சொல்லி முடிக்கும்போது இதுக்கு சயின்ஸ் வந்து ரிசல்ட் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ பேய் இருக்கோ இல்லையோ நம்ம எல்லாரும் அதை நம்பிக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னோட மனசுக்குள்ளேயும் கடவுள்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம நம்புகிற எல்லாரும் பேயின்னு ஒரு விஷயத்தை நம்பி தான் ஆகணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களால் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் பை.